வணக்கம் நேர்கிலே இது உங்கள் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய நிகழ்ச்சியில அந்தந்த வாரத்துக்கான பலன்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த வாரத்துக்கான ராசி பலன் அதாவது இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரையும் இருக்கக்கூடிய நாட்களுக்கான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாம சார நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கிடலாம் வணக்கம் சார் ஓம் தத்புரு ராஜ வித்மகே பக்ரதுண்டாயகி தன்னோ தந்தி பிரச்சோதயா ஓம் ஆதித்ய சோமாய மங்களாய புதாய நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் கொரோனா இல்லாத வாழ்க்கையும் நவ அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் நிறைய பலன்களை வந்து நமக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாரை நேரடியாக சந்திக்கணும் இல்லை அட்லீஸ்ட் தொலைபேசி மூலியமாவது சார்கிட்ட கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருப்பீங்க சார் கிட்ட நீங்கள் பேசலாம் எப்படி பேசலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் இருக்குங்க அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா கிட்ட நீங்கள் பேசலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் Mein, so, le, nalum, pani, vangitta, na, allama, na, 8. இந்த இரண்டு நம்பருமே உங்க டிவி ஸ்கிரீன்ல இருக்கு ஸோ இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் கிட்ட பேசலாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தான் இந்த நம்பர் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தினம்தோறும் காலை எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு இருந்தது இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது தவறாம பாருங்க இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க சார் இந்த வாரம் ஆரம்பத்திலேயே திருதய திதியில் ஆரம்பிக்கிறதுனால நல்ல காரியங்கள் ஷத்காரியங்கள் நன்மையான விஷயங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் எல்லா ராசிகளுக்குமே ஓரளவு உபயோகமாக இருந்துகிட்ருக்கும் பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை வந்து சங்கடகத சதுர்த்தியும் இருக்குது திருவோண நட்சத்திரம் இருக்குது அதில் வந்து திருதய திதியும் இருக்கிறது வந்து மிகப்பெரிய திருப்புமுனைகளை எதிர்காலமே இருண்டு போச்சு அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு நமக்கும் எதிர்காலம் உண்டு நமக்கும் நல்ல காலம் உண்டு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஆறுதலான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய கடந்த காலங்களில் சம்பவங்கள் இருந்தால் கூட நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது திங்கட்கிழமை சுப முகூர்த்த நாளாக இருக்கிறதுனால குறிப்பாக கடக ராசியை சேர்ந்தவங்க கும்ப ராசியை சேர்ந்தவங்க மீன ராசியை சேர்ந்தவங்க ரிஷப ராசியை சேர்ந்தவங்க விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு திருமணம் நடக்கும் பொழுது அதில் ஆணோ பெண்ணோ யாரோ ஒருவருக்கு வந்து இந்த ராசி சம்மந்தப்பட்ட இருந்தது அப்படின்னா திருமண வாழ்க்கை மிக மிக அற்புதமாக சுமூகமாக சந்தோஷமாக இன்னும் சொல்லப்போனால் குதூகலமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டுருக்குது அதே மாதிரி புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா தேய் பிர சஷ்டியாக இருக்குது பொதுவாகவே கடன் பிரச்சினைக்கு அல்லது குடும்பத்தில் வந்து தீராத கஷ்டமாக இருந்துட்டு இருக்கிறதுக்கு அல்லது உங்களுடைய உங்களு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சொல்ல முடியாத சோதனை இருந்திருது அப்படின்னு வையுங்களேன் இந்த மாதிரியான தாங்க முடியாத பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகளுக்கு இந்த தேய்பெற சஷ்டி திதியில் வந்து முருக பெருமானுடைய வழிபாடு அல்லது பைரவர் வழிபாடு அல்லது வந்து காவல் தெய்வத்தினுடைய வழிபாடு ஆண் தெய்வ வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கஷ்ட காலங்களில் இருந்து ஓரளவாவது விடுபடக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் உருவாகக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பான வாரமா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆனா ஒவ்வொரு வாரமும் உங்களை பார்த்துட்டு நாங்க அந்த வாரத்துக்குள்ள துவங்குறதே வந்து ஒரு சிறப்பு சொல்லணும் இப்போ பன்னெண்டு ராசிக்கான பலன்களை பார்த்து முதலாவதா மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு சார் மேச ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் கடக ராசியில் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால நோய் நொடி சம்பந்தப்பட்ட வகையில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் மருத்துவ செலவுகள் இருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய பாக்கியம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் நீண்டகால கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு திடீர் வருமானம் அதாவது கனவு கண்ட மாதிரி உங்களுடைய அந்த கடன் பிரச்சனை தீரக்கூடிய அளவுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வருமானம் இருந்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு வந்து மனசுல வந்து மனோ தைரியம் ஊக்கம் இதுவெல்லாம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் சராசரியாக கடந்த வாரங்களில் கடந்த மாதங்கள் இருந்ததை விட ஒரு இனம்புரிய மனோ தைரியம் இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் பெண்களுக்கு அடிமனசுல வந்து நல்ல மனோபலமும் மனோ தைரியம் மிகுதியாக இருந்துட்டுருக்கும் ஒரு சில பெண்களுக்கு ஆண்களுக்கு மேலான தைரியம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்துக்கு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்துல அறிமுகமே இல்லாதவங்களுக்கு அன்னதானம் செய்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கோம் பாத விநாயகர் வழிபாடு வச்சுக்கிறது பாவங்களை போகக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வல்லமையோடு அமையும் பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கு சார் கிருஷபராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு குடும்பாதிபதி புதன் பகவான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் பண்ணுறதுனால பொன் பொருள் ஆபரணம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இதுவெல்லாம் இந்த வாரம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் கடனை வாங்கியாவது ஆடம்பரமான பொருட்களை சேர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த வாரம் மிகுதியாகவே இருந்துகிட்டு இருக்கும் ஒன்று சிறப்பு என்ன கேட்டிங்கன்னா இந்த வாரம் எவ்வளவு கடன் வாங்கினாலும் அந்த கடனை வெகு சீக்கிரமே திருப்பி செலுத்தக்கூடிய அளவுக்கு நவ உங்களுக்கு சாதகமாக இருந்துகிட்ருக்குது ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் அமையும் லாபஸ்தானாதிபதி குரு பகவான் வந்து ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஏற்கனவே இருக்கிற உத்தியோகத்திலிருந்து அந்த உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கக்கூடிய அல்லது உயர் அதிகாரியுடைய பாராட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் நிறைய பேர் உத்தியோகம் அப்படிங்கிற சூழல் இருந்தால் கூட உங்களுக்கு உத்தியோகத்தில் கௌரவம் கிடைக்கக்கூடிய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி கௌரவமான வாழ்க்கை வாழக்கூடிய தகுதி மிகுதியாகவே அமையும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் வந்து கவனம் சிதறாத கடவுள் வழிபாட்டை கடைபிடிக்கிறது நல்லதாக அமையும் வாழ்க்கையில் கௌரவம் நிறைஞ்ச வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் மிதன ராசிக்கு எப்படி இருக்குது சார் மிதன ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசியில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால ஆடம்பரமான வாழ்வை ஆடம்பரமான சிந்தனை அதே மாதிரி எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான திட்டங்கள் தீட்டுறது இதுவெல்லாம் வந்து செவ்வையாக நடக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் தனஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்கும் உங்களுடைய பக்குவமான பேச்சுக்களால் பண வரவையும் அதிகரிச்சிக்க முடியும் அதே தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கிறதுனால எதிர்ப்புக்கள் தானாகவே தவிடுபடியாகும் அதாவது உங்களுடைய தைதிக்கு மீறி இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அனைத்துமே வந்து தானாக பணியக்கூடிய அல்லது தானாகவே எதிர்ப்புகள் விலகக்கூடிய அல்லது ஒதிர் ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாக உங்களுக்கு உயர்வுகள் கிடைக்கக்கூடிய சிறப்புகள் கிடைக்கக்கூடிய அல்லது மதிப்புகள் மிகுதியாகக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இந்த வாரம் அரங்கேறும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட ஆட்சி பெற்ற சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மனோ தீர்க்கம் எதிர்காலத்தை பற்றியே வந்து திட்டமிடுதல் எதிர்காலம் பற்றிய வருவதற்கு முன்னாடியே அதாவது பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை முன்னாடியே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பக்குவமும் இந்த வாரம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் மீனாட்சி அம்மனுக்கு தேனாபிஷேகம் செய்யறது இன்னும் சிறப்புகள் அதிகப்படுத்தும் எதிர்ப்புகள் விலக கூடிய வாரம் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் கடகராசிக்கு எப்படி இருக்கு சார் கடக ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவான் இருக்கிறதுனால கலைந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியம் இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நலிந்த தொழில் கூட வளர்ந்து வரக்கூடிய ஒரு சில பேருக்கு இருக்கிற தொழிலை மாற்றி புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடியது தன்னுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானத்தை ஈர்த்துக்கிறது இருக்கிற ஏரியாவில் பஞ்சாயத்து பேசக்கூடிய அளவுக்கு பெரிய மனுஷன் அப்படிங்கிற ஒரு பதவி கௌரவம் கிடைக்கிறது இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம் சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால அந்த சந்திர பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறதுனால சத்தம் இல்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய வாரமாகவும் திட்டமிட்ட காரியங்கள்ல வெற்றி அப்படிங்கிறத விட திட்டமிடாத காரியங்கள் கூட நல்ல வெற்றிகளை சந்திக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்துல சுய புத்தியோடு செயல்பட்டு பய உணர்வை விலக்கி வைப்பது நல்லது வெற்றிகள் நிறைஞ்ச வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அடுத்ததான் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் சார் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் அஜன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுப விரயங்கள் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் கனவாக நினச்சிட்டு இருக்கிற ஒரு சில விஷயங்களை நினைவாகவே நடத்தி காட்டக்கூடிய பக்குவங்களும் அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் சாதகமாகவே அமையும் உப ஜெய லாபஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கான வருமானம் பெண்களுக்கான மனோதைரியம் பெண்களுக்கான ஒரு சிறப்பு மதிப்பெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்ருக்கும் ஒரு சில குடும்பத்தில் ஆண்களுக்கு மேலான ஆண்களுக்கு நிகர் அப்படிங்கிறத விட ஆண்களுக்கு மேலான வருமானங்களை சந்திக்கக்கூடிய அல்லது வெகுமானங்களை சந்திக்கக்கூடிய அல்லது உயர் பதவிகளை சந்திக்கக்கூடிய அல்லது பாராட்டுகளை பெறக்கூடிய அல்லது திடீர் பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெண்களுக்கான சிறப்பாக இருக்குது இந்த வாரத்தில் எது எப்படி இருந்தாலும் அந்தி பொழுதில் ஆரஞ்சு கனிகளை தானம் பண்ணி வழிபாடு வச்சுக்கிறது இன்னும் மேன்மையான சிறப்புகளை சந்திக்க முடியும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக கன்னி ராசிக்கு எப்படி இருக்குது சார் கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு ருண ரோக சத்துருஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால எதிரி கூட நண்பனாக மாறக்கூடிய கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது இவர்கிட்ட வச்சுக்கவே கூடாது இவர் வச்சிருக்கிறீங்களோ அந்த நபரே நல்லவராகவும் உங்களுக்கு பிடித்தமானவராகவும் நண்பராகவும் ஒரு வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக சந்திர பகவான் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் தானாகவே விலகக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும் எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான திட்டங்களை குடும்பத்தோடு சேர்ந்து ஒற்றுமையோடு திட்டமிடக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் மருத்துவ கல்வியில் உள்ள மாணவர்கள் வந்து மகத்தான சாதனை செய்யக்கூடிய புதிய கண்டுபிடிப்பை வாய்ப்புகளும் இந்த அதிகமாகவே இருக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் காலை நேரத்து பிரார்த்தனையும் மாலை நேரத்து தானமும் மழையளவு பயன் தரும் என்பதை நினைவில் கொள்வது நல்லது மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு வாரமாக இருக்கும் அடுத்ததா துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் சார் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பயணங்கள் மூலமாக உங்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடியது அல்லது வந்து திடீர் வந்து ஒரு நல்ல பெயர் கிடைக்கக்கூடியது மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்ருக்குது ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால நீங்கள் திட்டமிடக்கூடிய எந்த காரியத்திலும் நட்டமில்லாத நன்மைகளை உண்மையாகவே சந்திக்க முடியும் பாக்கிய ஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய பக்குவங்களும் அதற்கான சந்தர்ப்பங்களும் சாதகமாகவே அமையும் கடந்த காலங்களில் யாரெல்லாம் உங்களை வந்து சாதனை இல்லாதவங்க

வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் கிட்ட நீங்க பேசலாம் நேரடியாகவும் கூட சந்திக்கலாம் ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒருமுறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட்

ஆன்மீக போதனை செய்கிறவங்க கோயிலில் அச்சகராக உள்ளவங்க சாஸ்திர சம்பிரதாய வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கிறவங்க குடும்பத்தில் வந்து தன்னுடைய வம்சாவளி சம்பந்தப்பட்ட சடங்குகளை வந்து சரிவர கவனி கவனிக்கிறவங்க பெத்தவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் மரியாதை கொடுக்குறவங்க இவங்க எல்லோருமே ஒரு சேர முன்னேறக்கூடிய இந்த உலகத்தில் வந்து யார் தடுத்தாலும் உங்களுடைய முன்னேற்றத்தில் வந்து மறுப்பே இல்லாத மாற்றங்களையும் ஏமாற்றம் இல்லாத ஏற்றங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவங்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகம் அதிகரிக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தான் விலகும் ஒன்பதாம் இடத்தில் பாக்கியத்தில் பூமியார்களன் செவ்வாய் பகவானும் இருந்து அதே சமயம் ஆகிய சூரிய பகவானும் இருக்கிறதுனால பிதாவளி சொத்துக்கள் மூலமாக பெருமையான நிகழ்வுகளை அருமையாக சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் முப்பொழுதும் எப்பொழுதும் முன்னேற்றமான சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வது நல்லது வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைஞ்ச ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக ராசிக்கு எப்படி இருக்கு சார் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை அதாவது ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல கலஸ்தரஸ்தானத்தில் சப்தமஸ்தானத்தில் ஆடம்பரத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால சாதாரண வாழ்க்கையில் உள்ளவங்க கூட ஆடம்பரமான வாழ்க்கை வாழ முடியும் இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் ஏற்கனவே வாகனம் சம்பந்தப்பட்ட வகையில் கடன் தொல்லை இருந்துன்னு வைங்களே அந்த கடன் தொல்லையிலிருந்து முழுவதுமாக விடுபடக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் சிறப்பாகவே அமையும் அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் இருக்கக்கூடிய தேவையில்ல தேவையில்லாத தடங்கள் தாமதம் தானாகவே விளங்கும் அதே அரசாங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான ஆதாயமான சூழல்கள் அதிகரிக்கும் அரசு உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய அல்லது கூட்டு தொழில் செய்யக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் கடந்த காலங்களில் கூட்டு தொழிலில் உள்ளவங்க சின்ன சின்ன பிணக்குகள் இருந்தால் கூட இந்த வாரத்தில் இணக்கமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்ருக்கும் குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை இருக்குது அல்லது மகிழ்ச்சி இருக்குது அப்படிங்கிறத விட குது கலமான ஒரு சூழல் இந்த வாரம் அதிகமாகவே இருக்கும் பயப்பட வேண்டாம் எது எப்படி இருந்தாலும் மஞ்சள் துணியும் கொண்ட கடலையும் நேரம் கிடைக்கும் பொழுது தானம் செய்கிறது இந்த வாரத்தில் அற்புதமான மேன்மைகளை அதிகமாகவே சந்திக்க முடியும் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் மகர ராசிக்கு எப்படி இருக்கு சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால தீர்க்கமான முடிவுகளையும் தெளிவான முடிவுகளையும் எடுத்து அதில் வந்து உறுதியாக செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துட்டு இருக்கும் சந்திர பகவானுக்கு இடம் கொடுத்த சனி பகவானும் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் அசையா சொத்துக்கள் மீது இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும் விவசாய சம்பந்தப்பட்ட துறைகளில் நாட்டமும் ஈடுபாடும் அதிகரிக்கும் ஆன்மீக பயணத்திலும் ஆன்மீக சிந்தனையிலும் ஒரு சில பேருக்கு விருப்பம் மிகுதியாகும் கடந்த காலங்களில் சாமி அப்படிங்கிறது சாஸ்திரம் அப்படிங்கிறது ஜாதகம் அப்படிங்கிறது ஈடுபாடு இல்லாத மனுஷாளுக்கு கூட இந்த வாரத்தில் அந்த சாமின்னா உண்மையான ஒரு சாமி சம்மந்தப்பட்ட தெய்வீக சம்மந்தப்பட்ட ஆன்மீக சம்மந்தப்பட்ட சாஸ்திரம் சம்மந்தப்பட்ட ஜாதகம் சம்மந்தப்பட்ட தன்னுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ள கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆர்வம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் வந்து தோட்டம் துறவுகளில் நாட்டம் கொள்வது இன்னும் நன்மையை அதிகப்படுத்தும் கடவுள் பக்தி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கூடிய வாரம் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக கும்பராசிக்கு எப்படி இருக்கும் சார் கும்பராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல ருண ரோக சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த பொதுவாகவே பண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது பணம் என்னும்போது கூட மனம் வந்து உங்களுக்கு வந்து கவனமாக இருக்கணுங்கிற விஷயத்தை இந்த வாரத்தில் நீங்கள் அதிகமாக கையாளணும் எங்கேயாவது சீட்டை போட்டோம் அல்லது எங்கேயாவது நம்ம வந்து சிறுக சிறுக சேமிப்பு வச்சுருந்தோம் அந்த சேமிப்பு வந்து திடீர்னு காணாமல் போகிறது அல்லது சீட்டை போட்டவங்க காணாமல் போகிறது இந்த மாதிரியான ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கும்பராசிக்காரர் எந்த ஒரு விஷயத்திலுமே ஒரு முறைக்கு இருமுறை இருமுறைக்கு பல முறை யோசனை பண்ணி செய்கிறது நல்லதாக இருக்கோம் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது இல்லைங்க ஆனால் யோசனை பண்ணாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது பத்து பேரை பார்க்கும் பொழுது இவங்க நல்லவங்க இல்லை அப்படின்னு பதினொன்றாவது நபரை வந்து நல்லவர் நினைப்போம் ஆனால் அந்த பதினொன்றாவது நபர் தான் இந்த பத்து பேர்த்த விட மோசமாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறதுனால இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு எல்லா விஷயங்களிலுமே கவனமாகவும் மௌனமாகவும் செயல்படுவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரியான கவனமாக இருந்து மௌனமாக இருந்தும் உங்களுக்கு ஏற்ப ஏற்படக்கூடிய இழப்புகளை தவிர்த்துக்கணும் அப்படின்னா சுக்கர உரையில் பஞ்சப தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்கிறது வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக மீன ராசிக்கு எப்படி இருக்கும் சார் மீன ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால ஆடம்பர எண்ணங்கள் அதிகரிக்கும் சாதாரண வாழ்க்கை வாழறதை விட ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும் அல்லது முன்னோட்டமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது யதார்த்தமான சிந்தனை ஆனால் அதிகபட்ச ஆடம்பரத்துக்கு உண்டான எண்ணங்கள் இந்த வாரம் அதிகப்படுத்தும் அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் இருந்தாலும் பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய ஆடம்பரம் அனைத்துமே நிறைவேறக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் அதன் மூலமாக வெகுமானங்களும் அதிகரிக்கும் விவசாய துறையில் உள்ளவங்க வந்து மிகப்பெரிய சாதனை விவசாய ஆராய்ச்சி கல்வி உள்ள மாணவர்கள் புதிய சாதனைகளையும் புதிய கண்டுபிடிப்புகளையும் நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாக கடந்த படித்த படிப்புக்கு உத்தியோகமோ அல்லது தொழிலோ வியாபாரமோ அமையலே கவலைப்பட்டவங்களுக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் பெரிய பெரிய ஒப்பந்தங்களும் குறிப்பாக பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு எங்கும் காணாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் புத மந்திரம் ஜபிதா ஜெக நன்மைகள் அதிகரிக்கும் என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது

ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பன்னெண்டு ராசிக்கான பலன்கள் சொன்னாங்க அது மட்டும் இல்லாம எந்தெந்த ராசிக்கு வந்து யோகம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க எந்தெந்த ராசிக்காரங்க வந்து நல்ல நேரம் பார்க்கணும் அப்படிங்கறத பத்தியும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நமக்காக சொல்லியிருந்தாங்க நேரடியா சந்திக்கணும் அவரை சந்திச்சு உங்களுடைய ஜாதகத்தை வந்து நேரடியா காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருப்பீங்க நிச்சயமா சார் நீங்க சந்திக்கலாம் சார் கிட்ட பேசலாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஆயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பரில் நீங்கள் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சார் கிட்ட பேசலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிட்டு சர்க்கிட்ட பேசலாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தான் இந்த இரண்டு நம்பருமே உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா தினம்தோறும் இது வரைக்கும் காலை எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு இருந்தது ஆனால் இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது மறக்காமல் பாருங்கள் மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்